என்எல்சிக்குள் நுழைய முயன்ற அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் அந்த பகுதிக்கு வந்ததிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது? குறிப்பா கண்டன ஆர்ப்பாட்டத்துல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்வைத்து பேசியிருந்தார்? என்எல்சிக்குள் நுழைய முயன்ற அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் போலீஸ் மீது கல்வீச்சானது நடத்தப்பட்டிருக்கிறது. என்எல்சி முற்றுகையின் போது போலீசார் மீது பாமகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அங்கு தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. போலீசார் மீது பாமகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். என்எல்சி முற்றுகையின் போது போலீசார் மீது பாமகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. என்எல்சிக்குள் நுழைய முயன்ற அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். காவல்துறை வாகனத்தின் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இந்த நிலையில் போலீஸ் மீது கல்வீசி தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. என்எல்சி முற்றுகையின் போது போலீசார் மீது பாமகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. என்எல்சி முற்றுகையின் போது போலீசார் மீது பாமகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்களை தடியடி நடத்தி காவல்துறையினர் விரட்டியிருக்கிறார்கள். என்எல்சி நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பரபரப்பான பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. காரணம், என்எல்சிக்குள் நுழைய முயன்ற அன்புமணி ராமதாஸ் மற்றும் இதர பாமகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார் அவர். பின் செய்தியாளர்களையும் சந்தித்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து அந்த சூழ்நிலையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாமகவினர் காவல்துறையின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்களை காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்து வருகிறார்கள். பேரிகார்டுகளை தகர்த்து போலீசார் மீது பாமகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து காவல்துறையினர் கலைத்து வருகிறார்கள். என்எல்சி நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் தற்போது போர்க்களமாக காட்சியளித்து வருகிறது. என்எல்சிக்குள் நுழைய முயன்ற அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதர பாமகவினரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கே போலீசார் தடியடி நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போலீசார் மீது பாமகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. அவர்களை தண்ணீரை பீச்சடித்தும் தடியடி நடத்தியும் காவல்துறையினர் கலைத்து வருகிறார்கள். ஒருபுறம் பாமகவினர் அந்த வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களை காவல்துறையினர் தண்ணீரை பீச்சடித்தும் தடியடி நடத்தியும் கலைத்து வருகிறார்கள். அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான முக்கிய காரணம், என்எல்சிக்குள் நுழைய முயன்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் இதர பாமக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வாகனத்தையும் பாமகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அந்த கண்ணாடி உடைக்கப்பட்டிருந்தது. தற்போது காவல்துறை மீதும் அவர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களை கலைக்க காவல்துறையினர் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள். தண்ணீரை பீச்சடித்து அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறையினர் முயற்சித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.